இத்தனை நடக்கும் நடக்குமா என்ற எண்ணத்திலிருந்து நடக்கும் என்ற எண்ணத்திற்கு உருவாகும் எல்லாரும் சேர்ந்து வச்சாதான் அது நடக்கும் இல்லைன்னு நடக்காது. சோ அந்த அளவுல ஒரு ஹோப் இருக்கு. இந்த ஹோப்பு உருவாகணும் என்ன பண்ணணும், படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து சொன்ன சந்திராயன் ஒரு சேவை ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் 2500 பேர் எம்பிபிஎஸ் சீட் வாங்கி உள்ள போறாங்க மெடிக்கல் காலேஜ். நம்ம தமிழ்நாடு எடுத்துருக்கு 2500 மெடிக்கல் காலேஜ் வேணா மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கினா 197 பேரை கட்டாஸ் வரும் அப் டு 200. 197 பேரை படிக்கிறாங்க நல்லா படிக்கிறோம் இல்லையா, நல்லா படிக்கிறதும் வாங்க முடியுமா, வாங்க முடியாது. கஷ்டப்பட்டு படிக்கணும், நல்லா படிக்கணும், அப்படின்னா வாங்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் இயர்ல அனாட்டமில பாஸ் பண்ணாலும் 136 வேணாம் அனாட்டமில. ஏன்னா 11th படிக்காம போய் சேர்ந்துருக்கான், 11th சொல்லிக் கொடுக்கல ஸ்கூல்ல, 11th போர்ஷன கட்ட ஏதோ ஏதோ வரும் எங்க வச்சு பண்ணிட்டு 12th கொண்டு போய் படிக்க வைக்கிறது பெரிய பெரிய ஸ்கூல் பண்றான். அடிப்படை கல்வி மாறினா மட்டும்தான் அதை ஒண்ணு வெளியே வர கரெக்டா இருக்கும். ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க எடுத்து உங்க குழந்தைங்க படிக்கிறாங்க, ஒரு கிளாஸ் ரூம்ல நான் சொல்ற மூணு நடக்கிறா அப்படின்னு நீங்க கேளுங்க, நீங்க சொல்லுங்க. கற்றலையும் கேட்டலையும் நன்று, கேட்டலையும் பார்த்தலையும் நன்று, பார்த்தலையும் பகிர்ந்தலையும் நன்று. இந்த மூணு ஸ்கூல்ல நடந்துச்சுன்னா அவன் சயின்டிஸ்ட் ஆகணும், அது நல்ல இன்ஜினியர், கிரேட் இன்ஜினியர், அவன் நல்ல கிரேட் டாக்டர் ஆகும். இந்த மூணு பள்ளிகளில் நடந்துச்சுன்னா அந்த ஸ்கூல் செகண்ட் கிரேட் ஸ்கூல். இந்த மூணு நடக்கலைன்னா அது இட் கேன் ப்ரொடியூஸ் இன்ஜினியர்ஸ், இட் கேன் ப்ரொடியூஸ் டாக்டர்ஸ், பட் இஸ் அப்படி போகிற சயின்ஸ் அட்வான்ஸ் இது போட்டு நாங்கள் வந்து நீங்கள் வந்து எனக்கு போகணும் யூனிவர்சிட்டி ஆஃப் சென்ட்ரல் ஃப்ளோரிடா. அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் இஸ் ஒர்க்கிங் அந்த ஐடென்டிட்டி ஜீன் வச்சுருவாங்க, ஒரு ஜீன் ஐடென்டிட்டி பண்ணி அந்த ஜீன் சி அந்த ஜீன் வந்து இப்போ ஒரு சில பேருக்கு என்னதான் சோர்ஸ் நல்ல சோறு இனிப்பு சாப்பிட்டா சோறு வராது, டேபிளே வராது, நல்ல சாப்பிடு இனி எல்லாமே சாப்பிட ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, நல்லா கண்ணு மாதிரி இருக்கா போகணும். சில பேருக்கு லேசா சாப்பிடறேன், நான் புதிய சாப்பிடல வந்துடும். நேரடி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு, அவருடைய வாழ்க்கை முறை சேஞ்ச் ஆகிடுச்சு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, எல்லாம் டிவியில் உட்காந்து நல்லா ஜாலியாக உட்காந்து சொல்லணும். ஸோ அப்போ அதில் வேரியஸ் இருந்தாலும் எந்த ஜீன் இந்த டயபெட்டிக்ஸை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்ற ஜீன் சீக்வன்ஸை ஹியூமன் ஜீனோம்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஜீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஜீனை பிளான்ட்ல ஜீன் டார்கெட்டிங் மெத்தடில் இன்வைட் பண்ணி அதன் மூலமாக சித்த வைத்திய முறையில் எப்படி நம்ம வந்து மருந்து தயாரிக்கிறோமோ அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து டயபெட்டிக்ஸ் வேக்சின் பண்ணிட்டாங்க. அது அனிமல் டயல்ஸ் முடிஞ்சு கிளினிக்கல் டயல்ஸ் போயிருங்க, ஹியூமன் டயல்ஸ் வந்து வெளியே வந்துச்சுன்னா பொருளுக்கு எப்படி யூஸ் போடுவீங்களோ, மற்றதுக்கு எல்லாம் எப்படி யூஸ் போடுவீங்களோ, ஸ்வயம் ஃபுட் எப்படி யூஸ் போடுவீங்க, இன்ஜெக்ஷன் போடுவீங்களோ, அது மாதிரி டயபெட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுலாம் நல்லா சோர்ஸ் ஆகலாம், சொல்லி வராது. மேலே குரவம் தானே, பாலி குரவம் அதான். ஏன் நடந்தது நம்ம கல்வி முறை இதுக்கு மேலே இருக்கலாம் என்ற கேள்வியை கேட்க வைக்கக்கூடிய கல்வி முறையா இருக்கா, இல்ல நம்ம கல்வி முறை யாரோ பண்ணி வச்சு போனதா, இவனும் படிச்சு படிச்சு அதே இன்ஸ்டியூஷன் படிச்சு படிச்சு அதே மனப்பாடம் பண்ணி அதே எழுதி என்ஜினியர் ஆனதான அதே எழுதி ஒரு யூனிவர்சிட்டி தாட்டுக்கு அவனுக்கு இடம் கொடுக்காம ஐஐடியில் அண்ணாமிஸ்ல படிக்கிற மாணவர் மேத்தமெட்டிக்ஸில் ஃபெயில் ஆகலாம், யூனிவர்சிட்டியில் பாசிக்கல ஃபெயில் ஆகலாம் அப்படின்னா எப்படி இருக்கும், 190 கட்டாக போனாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி போகலாம், 190
பேசுறதுக்குமே கட்டாயம்னா எழுதி பேசுவாங்க. அந்த மாணவர்கள் எப்படி மாணவர்கள் இருக்கணும், 4 வருஷம் பிஜி கோர்ஸ், 2 வருஷம் படிக்கிறவனா தான் இருக்கும். 2 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு மிச்சம் 2 வருஷம் ஹியர்ஸ் ஒர்க் வித் இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஹியர்ஸ் ஒர்க் வித் சேலஞ்சஸ் ஆஃப் த நேஷன். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவோம், இப்போ டைரக்ட் இந்தியன் கார்பரேஷன் வராங்க, என்ன சேலஞ்ச் உங்க சிஸ்டம்ல, என்ன சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட். அவனுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கு, அந்த கிரியேட்டிவ் திங்கிங் அவனுக்கு ஒர்க் பண்ணணும். ஹியர்ஸ் கவர் வித் பேட்டன் ஒர்க் பண்ணி கொண்டாந்தாங்கன்னா மட்டும்தான் நம்மளால வந்து நம்மளுடைய சொல்லாம்